ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை அனைவரும் விரும்பும் நல்ல கதை ஆயிரத்தோரு இரவு கதை கதை கேளி பார், இதுதான் உண்மை காதல். வருவான் வருவான் என்று வழி மீது விழி வைத்து அந்த நிலையில் தான் இருக்கிறேன். இதயங்கள் இரண்டு ஒன்றுபட்டால் காதலன் சந்திப்பு கண்டிப்பாய் உண்டு. எனது அன்ப தோழியின் வாக்கு பலிக்கட்டும். காதலனை பார்ப்பேனா? அவர் எங்கு போனாலும் பின்னாலேயே நானும் போவேன். அன்புக்கு தோல்வி இல்லை. உண்மை காதலியின் முன் காதலன் உயிரோடு வந்திருக்கிறான். யா அல்லா, யா அல்லா, இவர் யார்? இந்த மன்னவர் யார்? மன்னவன் அல்ல, மனமுள்ள காதலன். அஞ்சாதீர்கள், அன்புடன் பாருங்கள். மரணத்தையும் வரவேற்றவன். நாம் சந்தித்த போது தங்களின் கோபங்கள், நான் பட்ட துயரத்தில் தங்களின் மகிழ்வு, ஆழ்மனக் கடலிலே அன்பெனும் தோணியிலே நாம் வந்த ஊர்வலங்கள். ஆபத்தில்தானே அன்பே மலர்கிறது. குதித்தா இல்லை எங்கள் காவலர்களை அடித்தா? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அரண்மனை தோட்டத்துக்குள் வர இவருக்கு துணிவு எங்கிருந்து வந்தது? எல்லாம் அந்த அல்லாஹ் தருவது. நடப்பது அவர் நினைப்பது. இப்போது நான் இளவரசன் குலிஸ்தானுக்கு. நீங்களா? நீங்களா? நிஜந்தானா? ஆ, நிஜந்தான். இளவரசி குலப்ஷானுக்கும் குலிஸ்தான் இளவரசருக்கும் வாழ்த்துக்கள். வருகிறோம், வருகிறோம், வருகிறோம் இளவரசி குலப்ஷா. வா. உனக்காக நானும் எனக்காக நீயும் பேசாமல் பேசும் நேரம் Thank you.
இதயத்தின் உள்ளே இருப்பவள் நீதானா? இருப்பவளே உன் விழியில் இருப்பவன் நான் தானா? புன்னகை நிலவு மன்னவன் முகமே நிலவின் கனவு. கனவுகள் என்பது காதலின் வரவு. மனமெனும் மாளிகையில் நாம் இருவருமே இதுபோல் வாழ்வோம் இனிமே. உண்மையாகவா? ஆம், உண்மையாகத்தான் அன்பே. இதில் சந்தேகமே இல்லை. பூவாக நிற்கின்றேன், மனம் போல் நீங்கள் வந்தீர்கள். ஆம், மனமின்றி பூவுக்கு மதிப்பேது? இல்லை குலப்ஷான், மனமாகவும் என் உயிர் போல இருப்பது நீதானே. புன்னகையின் இன்பத்தில் புதுமைகளை காணுகிறேன். புது புது எண்ணங்களே சுகமானது. நேற்று இது இல்லை, இன்று மட்டும் எப்படி வந்தது தெரியாது. தெரியாது என்று சொல்லாதே, தெரிந்து கொள்ள வேண்டும் குலப்ஷான். இது உனக்கு அன்பின் அடையாளமாக தருவது. உங்களை எப்படி பாராட்டுவது? சொல், உற்று பார்த்து. நம் இருவர் முகங்கள் வாழ்க. இதை உருவாக்கிய கலைஞன் பொருத்தமான ஜோடிதான். உண்மை அன்பு தந்த உரிமை இது. கற்பனையில் நினைத்தது இப்போது நடக்கிறது. உன் மௌனமே சம்மதம். பெண்மையின் மென்மையே பேசுவதற்கு தயங்குகிறது. இதன் மீது உண்மை காதல் சிந்திய ரத்தம் சிந்திக்க வைத்தது. வாழும் கூட காதலுக்கு உதவியது. மோதிரம் உங்கள் நினைவு, இந்த வாழ் என் நினைவு. என்ன விஷயம்? இப்படி ஆடுவதற்கு என்ன காரணம் என்று உன் தோழன் அந்த ஜின் மாளிகையை கிடுகிடுக்க ஆடுகிறதே. ஆட வேண்டிய விஷயம் அம்மா, அதை கேட்டால் நீயும் ஆடுவாய் அம்மா. சும்மா இரு, நான் சின்ன குழந்தையா? போடா, ஏன் ஆடுகிறாய்? இனிமேல் நீ மாமியாராக தயாராக வேண்டும் அம்மா. குடும்பத்துக்கேற்ற ஒரு பேகம் நக்லஸ்தான் பாதுஷாவின் கொஞ்சம் மகளான இளவரசி குலப்ஷான் வருவாள். நிஜமா?
இது நிஜம்தானா? மகன் சொல்வது நிஜம்தான். பாதுஷாவிடம் சொல்ல உங்கள் வழக்கப்படியே முறைப்படி செல்லுங்கள். அற்புத பரிசுடன் அனுப்புங்கள். ஒரு நாள் குறிக்க சொல்லுங்கள். மருமகள் வர வழி செய்யுங்கள். மதிப்பும் மரியாதையுடனும் பாதுஷா மாளிகைக்கு போங்கள். குசூர் பாதுஷா பெருமகனார் புகழ் ஓங்குது. இந்த அடிமை நினைவுபடுத்த விரும்புவது தங்கள் திருமகளின் நிக்கா தொடர்பாக. இளவரசி குலாப்ஷானின் நிக்காவை முடிவு செய்ய அரபு நாடு, ஈரான், தாஷ்கண்ட், ஜஞ்சியான் மற்றும் யார்கண்ட், சீனம், துருக்கிஸ்தான் முதலிய நாடுகளில் பாதுஷா எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள்? இது பற்றிய என் முடிவினை அல்லாவின் கருணையினால் இன்று தெரிவிக்கின்றேன். பாதுஷா பெருமகனாரை சந்திக்க குலிஸ்தான் நகரத்து இளவரசர் பண்புமிக்க ஷா அலாவுதீன் அவர்களுடைய வணக்கத்துக்குரிய அன்னையார் நம் மாளிகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காக்க வைக்காதீர்கள். அவர்களை தக்க மரியாதையுடன் தர்பாருக்கு அழைத்து வருகை. மதிப்புக்குரிய காசியாரே, இவர்கள்தான் இளவரசர் அலாவுதீனை பெற்றெடுத்த பெருமை மிக்கவரா? இல்லை இல்லை, இவள் அந்த மாளிகையின் தாதி. தாதியா? இவர்கள் அலாவுதீனை பெற்ற தாய் என்று நினைக்கிறேன். இல்லை இல்லை, இது அவர்கள் மாளிகை உணவுச்சாலையின் சமையல்காரி. சமையல்காரி? மாளிகை சமையல்காரி? பார்த்தால் மகாராணி போல. ஏன், நம் ராஜ்யத்தை விட பெரிதா வந்திருப்பவரின் ராஜ்யம்? ஆம் பாதுஷா அவர்களே, அது அல்லாவின் கருணை. இதில் வியப்பு என்னவென்றால், பாலைவனத்தில் உருவானது அவர்கள் நகரம். அற்புத கண்ணாடி மாளிகை அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமா, ஆடம்பரமான அழகுமிக்க சாலைகள், சந்திப்புகள், கல்பதித்த கண்ணை கவரும் அரண்மனைகள், தங்கத்தையும் வெள்ளியையும் பயன்படுத்தி உருவானவைகள். ஏற்கக்கூடியதல்ல, ஏற்கக்கூடியதல்ல. இந்த வியப்புக்குரிய நகரத்தை போய் பார்த்தீர்களா? ஆம் வசீரே ஆசம், இந்த நிக்காவின் தொடர்பாக அந்த கண்ணாடி மாளிகைக்கு பலமுறை சென்றிருக்கிறேன். என்னை சிந்திக்க வைத்த விஷயம், பாலைவனத்து பசுமையான மாளிகையை உலகம் கவனிக்கவில்லை என்பதுதான். ஓர் இனிய அறிவிப்பு! குலிஸ்தான் நகரத்து இளவரசரின் அன்னையார் பாதுஷாவை காண தர்பாருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன எளிமை! இவரா இளவரசரின் அன்னை? இவருக்கு அந்த எளிமைதான் பெருமை உண்டு. ஆனால் இவருடைய பணியாளர்களும் பாதுகாவலர்களும் பகட்டாக அணிவார்கள். உங்கள் வரவு எங்கள் மகிழ்வு. தாம் தங்கள் திருமகனார் இளவரசன் ஷா அலாவுதீனுடைய திருமணத்தின் தொடர்பாக நல்ல எண்ணங்களின் அடையாளமாக அன்பு பரிசுகள் ஏராளம் அனுப்பியிருந்தீர்கள். அனுப்பி வைத்த தாங்களே வந்ததால்
தர்பாரே வரவேற்கிறது தங்களை பெருமையோடு. நாம் சந்தித்தது நன்மைகளை தரட்டும். மிக்க நன்றி. நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜகம்பனா. அல்லாவின் அருளின்றி இது நடக்காது. அவர் அன்பு எல்லையற்றது, அதற்கு ஈடே கிடையாது. அன்பு உள்ளமும் ஆதரிக்கும் எண்ணமும் பரந்த நோக்கமும் கொண்ட பாதுஷா அவர்களின் முன்னிலையில் நான் கொண்டு வந்த பொருட்களை காணிக்கையாக வைக்க அனுமதியுங்கள். கண்ணை கவர்கிறது. இது வைரங்கள் அல்ல, இவள் உண்மை காதலின் ஒளிச்சிதறல். சொன்னது உண்மைதான் ஜீனத், மகிழ்ச்சியே ஒளிதானே. இது வெறும் மகிழ்ச்சி அல்ல. ஏன் சொல்கிறேன் என்றால், உண்மை காதலின் ஒளியின் முன் எதுவும் நிற்காது. இல்லை, இளவரசர் அலாவுதீன் செல்வங்கள் உண்மை காதலுக்கு வழங்கும் பரிசாகும். ஹுசூர் பாதுஷா அவர்களே, இவையெல்லாம் உண்மையாக தெரியவில்லை. இவைகளின் அழகில் ஒளி இருக்கிறது, ஆனால் உண்மை இல்லை. ரத்தின பரிசோதகரே, ஹுசூர் நாணயமிக்கவரே, உங்கள் நீண்ட நாள் அனுபவங்கள் எனக்கு தெரியும். இவைகளை தரம் பார்த்து சொல்லுங்கள். பதட்டம் ஏன், இந்த நடுக்கம்? இத்தனை வருட அனுபவத்தில் இப்படி ஒரு உணர்வை பெற்றதில்லை. இவைகளை மதிப்பீடு செய்ய இது சாதாரண பொருள் அல்ல. இதை பற்றி எனது மறைந்த தாத்தா ஹுசூருக்கு அவர்கள் அப்பா ஹுசூர் சொன்னார்களாம். குறிப்புகளை படித்தார்கள், அனுபவசாலிகளிடம் கேட்டார்கள். அப்படியே இருக்கிறது. தாங்கள் எனக்கு விட்ட அழைப்பு இதை பார்க்கும் வாய்ப்பு கொடுத்தது. இங்குள்ள வைரங்கள் வானில் மட்டும் கிடைக்கும் அற்புதங்கள். இந்த முத்து கிடைக்காத அபூர்வங்கள் ஹுசூர். இந்த முத்து உலகத்தின் எந்த கஜானாவிலும் இருக்காது. இந்த முத்திலும் மேலான ரத்தினங்களை நிக்காவின் போது வழங்குகிறோம். வழங்கியதை இந்த வைர முத்துக்களை இளவரசி குலப்ஷானின் கைகளில் கொடுத்து பக்கீர்களுக்கு அளிக்கச் சொல்லுங்கள். இதை கொடுப்பதா? அப்படியா? உண்மையா? இந்த பொருளையா? இந்த அபூர்வ முத்துக்களும் வைரங்களும் யாரிடமும் இல்லை. இதை ஃபக்கீர்களுக்கு கொடுக்கின்ற எண்ணங்கள் நமக்கு இல்லை. இது நமது கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டியது. நாம் தெரிவிக்கின்ற அறிவிப்பு, வர இருக்கின்ற ஜமாதுல் அவ்வல் 27ஆம் தேதி அன்று நமாஸ் முடித்து இளவரசர் அலாவுதீன் ஷாவின் நிக்கா இளவரசி குலப்ஷானுடன் நடத்தப்படும். நிக்காவுக்கு எனது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளவரசி குலப்ஷானின் எதிர்காலம் வளமாக அமைந்து, வாழ்க்கை இனிதாக கனிந்து,
மனம் போல மக்கள் பிறந்து உலகம் புகழும் சிறப்பான நாடாக அமைந்து எங்கள் பாதுஷாவின் பெயர் வரலாற்றிலே நிறைந்து புகழ் மனம் பரப்ப வாழ்த்துகிறோம். அல்லாஹ் அருள் புரிவார் என்ற நினைவோடு வாழ்த்துகிறோம். அலிப் லைலா கதை கேளு.